இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னோடய வேதாந்திர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். இது வந்து ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு வெட்டு பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு கம்பெனி யூனிஃபார்மு, ரெண்டு பாக்கெட் ப்ளா வச்சு ஃபுல் ஹேண்டு வந்து தைக்க போகிறோம். தைக்கிறது எல்லோரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ போய் பொறுமையாக பாருங்கள். இப்போ ஷர்ட்டு ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு வெட்டும், இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். என்னோடய வேதாந்திர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். இந்த வெட்டும் பயிற்சிக்குள் சொல்வோம். இப்போ வந்து அளவு சொல்ல போகிறேன், எல்லோரும் கவனிங்க. உயரம் 26.5, உயரம் 26.5, ஷோல்டர் வந்து 17.75, கை நீளம் வந்து 24, பாடி 36.5, கழுத்து அகலம் வந்து 15.5, 12.5, 12, 12.5, பேக்கில் வந்து 22, ரெண்டு பாக்கெட் ஃப்ளாப் கேட்டிருக்காங்க. வெளிப்ப உள்ள பட்டி வந்து உள்ள ஸ்லாக்கு இந்த முறையில் வந்து நம்ம வெட்ட போகிறோம். கப்பு வந்து 2 இன்ச் கப்பு வச்சுருக்காங்க. கைலூஸ் வந்து 13.75, கப்பு 2 இன்ச் கப்பு. அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ சட்டு பேண்ட்டு எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். இப்போ சட்டு வந்து ஃபுல் ஹேண்டு சட்டு போட போகிறேன். இங்கேருந்து 2 இன்ச் வச்சுங்க, 2.5 கூட வச்சுக்கோங்க. இந்த கரையை வெட்டிடுவோம். கரையை வெட்டுறதுனால 2.5 வச்சுக்கோங்க. 2.5 வச்சுட்டு ஒரு நேராக ஒரு கோடு போட்டுங்க. நேராக கோடு போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்லாக் கேட்டிருக்காங்க. ஸ்லாக் ஏரோ கிடையாது, ஸ்லாக்கு லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணால் ஃப்ரண்ட் வயிறு வந்து மேலே ஏறி இருக்கும், இங்கே கம்மியாகவும் இங்கே மேலே ஏற்றிக்கோங்க. மேலே ஏற்றிக்கிட்டால் வயிறு வந்து கரெக்டாக கச்சுன்னு போய் வயிறில் உட்காந்து வயிறு இருந்தால் முன்னாடி தூக்காமல் இருக்கும். உயரம் 26.5, 26.5னா 6 இன்ச் சேர்த்து 27 இன்ச் வச்சுக்கோங்க. ஸ்லாக்குக்கு 6 இன்ச் போதும், ஏரோக்குனா 1 இன்ச், ஸ்லாக்குக்கு வந்து 6 இன்ச் போதும். 26.5 வச்சுட்டேன். ஷோல்டரோட அளவு வந்து 17.75. இப்போ 2.5 இறக்கிக்கோங்க. பாடி வந்து 36.9, 8 இன்ச், 6 இன்ச் மைனஸ் பண்ணி 8 இறக்கிங்க. 8 17, 17 வந்து 17 ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி சென்ற வயிறுக்கு கோடு போட்டுக்கங்க. இப்போ எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணுறது, இது வந்து நேராக உயரத்தோட கோடு, இது வந்து ஷோல்டரோட கோடு 2.5. இப்போ முண்டாவோட இறக்கத்தோட கோடு, இது வயிறோட கோடு, எல்லாமே வரைஞ்சிட்டோம் வரைஞ்சிட்டோம். இப்போ ஸோ இங்கேருந்து கழுத்து நம்ம 2.5 வச்சோம். இங்கே வந்து 2.5னா 6 இன்ச் சேர்த்து 4 இன்ச் சேர்த்து 2.5 வச்சுக்கோங்க. இது 2.5, இது 2.5 வச்சுட்டேன். இப்போ ஷோல்டர் வந்து 17.75, 17.75னாக்கா 9 வச்சுக்கோம். தையலுக்காக ஒரு 4 இன்ச், 9.5 வச்சுக்கோங்க. 17.75, 8.5 ஒரு புள்ளி இதை வச்சுக்கோங்க. இப்போ இப்போ பாடி லூஸு 12.5, 12.5னாக்க 12.5னா 6 இன்ச் சேர்த்து தையலுக்காக 6 இன்ச், 12.5னா 12.75 வச்சுக்கோங்க. 12.75 நான் வச்சுட்டேன். தையலுக்கு 6 இன்ச் சேர்த்துட்டேன். 4 இன்ச் ஒரு புள்ளி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்காதீங்க. ரொம்ப சேர்க்காமல் கரெக்டாக சேர்த்துங்க போதும். இப்போ வயிறு வந்து 12.5 தையலுக்காக 6 இன்ச், 12.5 வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே 12.5 6 இன்ச் தையலுக்காக வச்சுக்கிட்டேன். எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ நேராக இங்கேருந்து கோடு போட போகிறேன். ஷோல்டருக்கு கிராஸ் பண்ணிட்டேன், கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ வயிறுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வயிறுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஸ்கேலை வந்து பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணி இப்படி அழகாக போடுங்க. போட்டேன். இப்போ இந்த வயிறுக்கு இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே சதை இருக்காது, சதை இல்லாததுக்கு தகுந்த மாதிரி இப்படி போட்டுங்க. இப்போ இந்த இடத்துல வயிறு இருக்குது, வயிறுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை வந்து இப்படி போட்டுங்க. வச்சுட்டேன், எல்லாமே போட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து எவ்வளோ கிராஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பேர் கேட்டுருங்க. 9 வச்சுக்கோங்க, கரெக்டாக 9 வச்சுக்கோங்க. அதை விட 6 இன்ச் உள்ளே தள்ளிக்கோங்க. 6 இன்ச் 1 இன்ச் கூட நீங்கள் தள்ளலாம் சிறப்பாக இருக்கும். வச்சுட்டேன், அழகாக போட்டோம். இப்போ முண்டா வரைகிறது வந்து ரொம்ப ஏந்தலை வரைங்க. ஏன்னா இது வந்து ரெடிமேட் தையல் போகிறதுனால ரொம்ப குடஞ்சிடாதீங்க. குடஞ்சிங்கன்னா சுருக்கம் வந்துடும், இழுத்து பிடிச்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் முண்டாவை லைட்டாக ரொம்ப உள்ளே குறையாமல் ஏந்தினாப்பில் இப்படி எட்டுங்க. எல்லாமே போட்டோம் பாருங்கள், எல்லாம் போட்டோம். இப்போ பாக்கெட்டு எவ்வளோ வைக்கலாம். மேலேருந்து அவங்களுக்கு வந்து 7.5 இறக்கி ஃபினிஷிங், 7.5 ஃபினிஷிங் வச்சுட்டு இவங்களுக்கு 2 பாக்கெட் ஃப்ளாப்பு. இங்கேருந்து 2 இன்ச் 2.5 நவுத்திக்கோங்க. 2.5 நவுத்திட்டேன். 2.5 நவுத்திட்டு பாக்கெட்டோட அகலம் எவ்வளோ, 5 இன்ச் வச்சுக்கோங்க. 5x5 பாக்கெட் வரைகிற பாருங்கள். பாக்கெட் வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து ஃப்ளாப்பு, அவங்களுக்கு வந்து ஃப்ளாப் வந்து 2.5 ஃப்ளாப் வைக்கிறேன். ப்ளாப் வைக்கப்பட்டது, ப்ளாப் வச்சுட்டேன். இப்போ 5.5 பாக்கெட்டு, 5.5 பாக்கெட்டு, 5x5 பாக்கெட்டு வச்சுட்டேன். இதில் வந்து பட்டன் வச்சு காஜா பட்டன் வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள் பாக்கெட் வரையப்பட்டது, எல்லாம் வரைஞ்சிட்டேன். இப்போ முண்டை இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து 4.5 மேலே ஏற்றி அழகாக அப்படி முண்டை அப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராகிடும். எல்லாமே நான் வரைஞ்சிட்டேன் பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். எப்போ
ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு அள்ளி தெரிக்கும். இப்படிதான் நீங்க வெட்டணும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்தால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராகவே நீங்க மாற முடியும். ஏன்னா யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவங்க வெற்றியாளராகவே திகழ முடியும். வெட்டுமுறை யாருக்கிட்ட நல்ல முறையில் வெட்டுமுறை இருக்கோ, வெட்டுமுறை உள்ளவர்கள் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அந்த கடை வந்து ஜொலிக்கும், அந்த கடை வந்து நம்பர் ஒன்ல இருக்கும். இப்போ பேண்ட்டு துணியில் வெட்டிட்டு இருக்கோம். இது பேண்ட்டு துணி, இது வந்து ஒரு கம்பெனியோட யூனிஃபார்ம். ரெண்டு பாக்கெட் ஃபுல்லாக வச்சு போட போகிறாங்க. எல்லோரும் இதை கவனமாக பாருங்கள். வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிகிட்டு இருக்கு, அதுலேயே அந்த பக்கம் பேக்கை போட்டு வெட்டிடுவோம். இது பாடி வந்து 36 இன்ச் பாடி. எல்லா கட்டிங்குமே என்கிட்ட முறையோடு இருக்கும். முறையோடு வெட்டினால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். முறை இல்லாமல் முறை எல்லாமே முறையோடு இருக்கும். இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் பக்காவாக முறையோடு நோட்ஸோடு இருக்கும். நோட்ஸ் முறையில் வெட்டினால் நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். நான் அந்தந்த அளவு வாடிக்கையாளருக்கு என்ன அளவுக்கு அந்த வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரியே எடுத்துருவேன். எடுத்துட்டு அங்கங்கே அப்படியே வச்சு வெட்டிடுவேன். நீங்கள் பாடியை கனெக்ட் பண்ணி வெட்டாதீங்க, அது இந்த காலத்துக்கு ஒத்தே வராது. அதெல்லாம் காலங்கள் மாறிவிட்டன. அளவு எடுத்து அங்கங்கே அங்கங்கமாக அளவு எடுத்தீங்கன்னா அதோட குவாலிட்டியே வேற. வச்சிட்டோம், பக்கா வைக்கப்பட்டது. இப்போ பாருங்கள் அடுத்தது பேக் வரைய போகிறேன். பேக்கை வந்து அப்படியே திருப்பிங்க. பேக்கை வந்து இந்த துணியை வந்து இப்படியே திருப்பிங்க அப்படி. ஏன்னா இதை பேண்ட் கிளாத்னால இப்படி ஃப்ரண்ட் பேக் ஒரே இதில் எடுத்துடலாம். இது சட்டை கிளாத்து கிடையாது, பேண்ட் கிளாத். 60 இன்ச் அகலம், 60 இன்ச் அகலம் அகலம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக்கு ஒரே இதில் எடுத்துடலாம். பேக்கோட அளவு எவ்வளோ? பேக் 22 22 வச்சுக்கோங்க. 22 கால் இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சுக்கோங்க. தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு 11.5 நான் வச்சுட்டேன். இங்கேயும் 11.5 வச்சுட்டேன். ரெண்டே அளவு மட்டும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி ஃப்ரெண்டை தூக்கி வெட்டி ஃப்ரெண்டை தூக்கிடுங்க. ஃப்ரெண்டை தூக்கி மேலே போட்டுருங்க. சட்டை வெட்டுவது ரொம்ப ஈஸி, பயங்கர ஈஸி. இப்போ பாருங்க, ரெண்டு அளவு தான் எடுத்தேன், ரெண்டு அளவு இப்படி போட்டேன். போட்டேன் ஃப்ரெண்டை வந்து நான் எப்படி அழகாக கொண்டு வந்து இங்கே இங்கேயும் 11.5, இங்கேயும் ஒரு 11.5 வச்சுட்டேன். இங்கேயும் ஒரு 11.5, இங்கேயும் ஒரு 11.5 வச்சுட்டேன். வைக்கப்பட்டது. இது சென்ட்ரு இடுப்பு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ மேலேருந்து எவ்வளோ இறக்கலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. மேலேருந்து கரெக்டாக 1.5 இறக்குங்க. இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 1.5 இறக்கிக்கோங்க. 1.5 நான் இறக்கிட்டேன். 1.5 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டேன். ஷோல்டர் வந்து 17.75. 17.75 அப்படியே வச்சுருங்க. கூட தையல் வேணும் தேவையில்லை. ஏன்னா பின்னாடி வந்து முதுகில் வந்து சதை இருக்காது. அதனால் 17.75 17.75 அப்படியே வச்சுருங்க. ஃப்ரெண்டில் மட்டும் காலிஞ்சி தையலுக்கு வைங்க, பேக்கில் தையலுக்கு தேவையே இல்லை. ஷோல்டர் என்ன எடுத்தமோ அதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே கோடு போட்டுங்க. கரெக்டாக 17.75 ஒரு கோடு போட்டுங்க. ஸ்ட்ரைட் கோடு போட்டுங்க. ஸ்ட்ரைட் கோடு வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போ பாருங்க, அதுலேயே முண்டா கரெக்டாக. ஏன்னா பின்னாடி வந்து லைட்டாக ஒரு புள்ளி மட்டும் உள்ளே போய் இப்படி திருப்பிங்க. வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கை எல்லாம் போட்டேன். கம்ப்ளீட்டாக போடப்பட்டது. ஃப்ரெண்டு போட்டேன். இப்போ பாருங்கள், பேக்கில் வந்து என்ன பண்ணேன், பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணேன், ஃப்ரெண்டில் வந்து ரெண்டையும் ஒன்றா வெட்டிட்டு பேக்கில் வந்து இந்தளவுக்கு க்ராஸ் பண்ணி விட்ருங்க. க்ராஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா பேக்கு வந்து மேலே போயிடும், ஃப்ரெண்டு வந்து இறங்கி வந்துடும். பேக்கை வெட்டி எடுத்துருங்க. வெட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்டு தனியாக பேக் தனியாக காட்டுற மாதிரி, பேக்கு தனியாக ஃப்ரெண்டு தனியாக காட்ட போகிறேன். பாருங்கள், ஃப்ரெண்டு வந்து கீழே இறங்கி வரும், பேக் வந்து மேலே ஏறி வரும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பேக்கு ஃப்ரெண்டு நான் வெட்டிட்டேன். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். கை வெட்டுவதை கவனிங்கள்.
கை வந்து 24. கை கிராஸ்ல தான் போடுவேன், எல்லாரும் மெயினாக பாருங்க. கை 24, 2 இன்ச் கப்பு, 24 2 இன்ச் கப்பு, 2 இன்ச் கப்புனா 2 இன்ச் கழிச்சிக்கோங்க, 2 இன்ச்னா 22, அரைஞ்சி தையலுக்காக வச்சு 22.5 மட்டும் வச்சுக்கோங்க, 22.5 லெங்க் வச்சுக்கோங்க. 22 3/4 இன்ச் பிடிக்கிறாங்க, 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. 3/4 இன்ச் பிடிக்கிறவங்க இருக்காங்க, அரைஞ்சி பிடிக்கிறவங்க இருக்காங்க, அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்குவோம். 36 இன்ச் பாடி, 36னா 9 அப்படியே வச்சுருங்க, 9 அப்படியே வச்சுருங்க, 9 அப்படியே வச்சுருங்க, 9 வச்சுக்கோங்க, கரெக்டாக இங்கே 9.75 வரும். கப்போட லூஸ் எவ்வளோ? கப்போட லூஸ் 5 இன்ச் வச்சுக்கோங்க, 5 இன்ச் வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ ஆஃபாக இருந்தால் கை நீளம் அதுக்கு வந்து 9.5 இருக்கும், இல்லை 9 இருக்கும். 9 நேராக கை லூஸ் பார்த்துருவோம். கை லூஸ் வந்து 13.75, நான் 4 இன்ச் சேர்த்து 14.5 வைக்கிறேன், 14.5 வைக்கப்படுகிறது, வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நம்ம கைக்கு நான் டிராயிங் போட்டேன். கை டிராயிங் போடும்போது நல்லா கவனமாக பாருங்கள், கை கிராஸில் போடுவேன். கிராஸில் போட்டிங்கன்னா கச்சுன்னு போய் உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பெண்டு கொடுக்க பாருங்கள், கரெக்டாக பெண்டு வச்சுட்டு அழகாக பெண்டு பண்ணிட்டேன். இங்கேருந்து வந்து எவ்வளோ இறக்கலான்னு எல்லாம் முடிவு பண்ணிக்கங்க. கை முண்டா இறக்க வந்து 3 இன்ச்சுக்கு மேலே இறக்கி, 3.5 இறக்கிக்கோங்க. 3.5 இறக்கிட்டு நேராக ஒரு கோடு வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து ஒரு முண்டை வரைகிறேன், வரைஞ்சிட்டேன். எல்லாம் வரையப்பட்டது, எல்லாமே கை பாருங்கள் அழகாக வரையப்பட்டது. கை வரைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வர. 9 இன்ச்சு கரெக்டாக வச்சுங்க, இங்கே 9.75 வந்துடும். 4/1 விட 6 இன்ச்சு கூட தான் இருக்கணும், தப்பு வராது. ஏன்னா தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வெட்டிட்டுருக்கேன். கை பாருங்கள் அழகாக போடப்பட்டது. இப்போ முண்டா வெட்டுவதை கவனிங்கள். கை வெட்டிட்டேன், கை வெட்டினதை எல்லாரும் கவனிங்க. கை பாருங்க பக்காவா வந்து இந்த இடத்துல முட்டி, இந்த இடத்துல வந்து சதை இருக்கும். இங்கே பெண்டு கொடுத்துட்டு இங்கே சதைக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன். கையில் வந்து இந்த இடத்துல சதை இருக்கும், அந்த சதைக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன். அது மாதிரி தான் ஃபுல் ஹேண்டு வெட்டணும். வெட்டினீங்கன்னா கை போடுறதுக்கு கை வந்து உள்ளே இழுத்து போகிறதுக்கு அழகாக இருக்கும். கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல அழகாக வந்து என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், 13.75 கோடு கொஞ்சோண்டு கூட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பெண்டு பண்ண போகிறேன். எவ்வளோ கை லூஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போயிருங்க. கரெக்டாக கை லூஸ் என்ன கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகணும். கொஞ்சோண்டு கூட இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறேன். 4 இன்ச்சு கூட இருக்குது, அந்த 4 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி பெண்டு பண்ணி எடுத்துறேன். கை லூஸ் 14 தான் கேட்டிருக்கேன், 13.75 கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சோண்டு ஒரு புள்ளி நான் கூட வச்சுட்டேன். இப்போ கை எவ்வளோ இருக்குது? கை பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டேன். கை லூஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 7.5 நான் வச்சுருக்கேன். முண்டா வந்து 9 எல்லாம் வச்சுட்டேன். இப்போ கவர் தட்டு எடுப்பதை கவனிங்கள். இது 36 இன்ச்சு பாடிக்கு நான் வெட்டிட்டுருக்கேன். என் 36 இன்ச்சு பாடி கை பாருங்கள் அப்படியே அழகாக பெண்டு பண்ணி அழகாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். கை வந்து அந்தந்த சதைக்கு தகுந்த மாதிரி, சதையில் எங்கே இருக்கோ அந்த சதைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிக்கும். எல்லாம் அழகாக வெட்டப்பட்டது. இப்போ கப்பு ஓப்பன் வெட்டுவது கை பாருங்கள் அழகாக இந்த இடத்துல அப்படி பிரிண்டு பண்ணி இப்படி வெட்டிட்டேன். கை இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3.75 நான் இறக்கியிருப்பேன். கை லூஸ் வந்து 14 கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 4 இன்ச்சு பிடிச்சது போக கப்பு வந்து 9/10, 5/5, 11 வச்சுட்டேன். இது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கப்போட இந்த அளவு வந்து சென்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட்ருலேருந்து 4 இன்ச்சு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து அழகாக அப்படி வச்சுட்டு கப்பு ஓப்பன் எவ்வளோ வைக்கலாம், கப்பு ஓப்பன் சென்ட்ரு பண்ணிக்கோங்க. கப்பு ஓப்பன் 5 இன்ச்சு கப்பு ஓப்பன் இருக்கணும். 5 இன்ச்சு கப்பு ஓப்பன் என்னோடய அட்டவணையில் இருக்குது. இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கப்பு ஓப்பன் வெட்டிட்டேன். கப்பு ஓப்பன் வெட்டப்பட்டது. கப்பு வந்து பின்பக்கம் தான் வெட்டணும், முன்பக்கம் வெட்டிடக்கூடாது. பின்பக்கம் நான் வெட்டியிருக்கேன். 5 இன்ச்சு ஓப்பன் 5 இன்ச்சு வைக்கப்பட்டது. எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். இப்போ ஷோல்டர் வெட்டுவதை கவனிங்கள். ஷோல்டர் வெட்டும் போது ஃப்ரண்ட்டு பேக்கை கையை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத்து, கீழே ஒரு அர்க்காத்து, கீழே ஒரு அர்க்காத் பண்ணிட்டோம்.
இது வச்சுட்டேன். இப்போ பாருங்க ஃப்ரண்ட் இங்கே வச்சுட்டேன். ஃப்ரண்ட் இங்கே வைக்கிறப்ப ஷோல்டர் வெட்டும்போது ரெண்டுமே பக்கத்தில் வச்சுட்டு நான் எனக்கு வெட்ட தெரியும். இருந்தாலும் யூடியூப்பில் பார்க்குறவங்க சிரமம் இல்லாமல் வெட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு ஒரு ஐடியா சொல்லி தரப்போகிறேன். அழகாக ஷோல்டர் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ அழகாக வெட்ட போகிறோம். ஷோல்டர் வந்து ரெண்டு ஷோல்டர், ரெண்டு சட்டைக்கு ரெண்டு ஷோல்டர் வெட்டிகிட்டு இருக்கேன். ரெண்டு சட்டை இது, ரெண்டு சட்டை. அதனால் ஒரு சட்டையை முதல்ல வெட்டியிருக்கேன், இன்னொரு சட்டையை நான் போட்டு வெட்டிடுவேன். ஏன்னா யூடியூப்பில் காட்டும்போது ஒரு சட்டை தான் நான் காமிச்சிட்ருக்கேன், அப்புறமேல ஒரு சட்டை. 17¾ ஷோல்டர், 17¾ என்னவோ அந்த 17¼ இங்கே வச்சுருக்கேன். அந்த 17¾ அப்படியே வச்சுருங்க. தையல் வேணும் தேவையில்லை. ஷோல்டரோட அகலம் எவ்வளோ? 36 இன்ச் பாடி, 5½ இன்ச் அவசியம் இருக்கணும். 5½ இன்ச் மேலே இருக்கணும். 5½ இன்ச் அவசியம் இருக்கணும். வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கலாம்? 5½ வச்சுட்டோம். இங்கே வந்து ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச் இருக்கணும். 3 இன்ச் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. 3 இன்ச் வச்சு கோடு போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலாம்? 17¾ 17¼ 4 இன்ச் சேர்த்து 9¼ 9¼ நான் வச்சுட்டேன். 9½ நான் வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ நகர்த்தணும்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நகர்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். 2½ 2½ இன்ச் இங்கே நகர்த்திருக்கோம். அந்த 2½ இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு அழகாக இது ரெண்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டேன். இதையும் இதையும் இப்படி அழகாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டோம். ஷோல்டர் வந்துருச்சு பாருங்க. ஷோல்டர் கரெக்டாக அக்யூரட்டாக போகும். இப்போ இந்த கோடை இதை வச்சிட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து அழகாக ஒரு பொறு புள்ளி மேலே ஏற்றிட்டு ரவுண்ட் போட்டு வெட்டிடுங்க. இப்போ ஷோல்டர் வெட்டிட்டோம். ஷோல்டர் வெட்ட போகிறோம். கவனிங்க. எல்லாமே வெட்டிட்டோம். ஷோல்டர் பாருங்கள் பக்காவாக நச்சுன்னு போய் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணோம். எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 5½ மேலேருந்து 5½ இருக்கா? 5½ இருக்கா? 5½ 5½ கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இதை எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக போய் கச்சுன்னு உட்காந்துக்கோம். உட்காந்துருச்சு. எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ இங்கே வச்சு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்துல முண்டா வந்து பின்னாடி கழுத்து வந்து கரெக்டாக வெட்டிடணும். கரெக்டாக எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக ஒரு புள்ளி வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். இது என்ன, இது எப்படி 2½ இன்ச் வைக்கிறேங்கிறத எல்லாரும் முடிவு பண்ணிங்க. கழுத்து அகலம் வந்து 15½ வச்சுங்க. 15½ பிரிச்சிங்க. 6½ 6½ 3 6½ 3 அப்போ எவ்வளோ ஆச்சு? 2½ இன்ச்ங்கிறத முடிவு பண்ணிட்டோம். 2½ 6 6 6 பிரிக்கணும். கழுத்து 6 பிரிச்சிட்டிங்கன்னா விடை வந்துடும். அதான் விடை. கழுத்து 6 பிரிச்சிங்கன்னா இது என்ன விடையோ அது வந்துடும். இப்போ பின்னாடி வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக போய் இதில் உட்காந்துருச்சு பாருங்கள். எல்லாமே பக்காவாக உட்காந்துருச்சு. எல்லாமே பாருங்கள் கரெக்டாக அக்யூரட்டாக போய் உட்காரோம். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக உட்காரோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இது மாதிரி வெட்டினீங்கன்னா கச்சுன்னு போய் அந்த ஷோல்டர் போய் கச்சு கச்சுன்னு உட்காந்துரும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கை முண்டா வச்சு கை வெட்டினோம். கை முண்டாவை வச்சு காட்ட போகிறேன். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்படிதான் பாடியில் வந்து இப்படி தைப்பாங்க. எல்லாமே தைக்கக்கூடிய விஷயத்தையும் நான் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஷோல்டர் இங்கே வச்சு காமிச்சிடறேன். ஷோல்டர் இப்படி மடக்கிடுவாங்க. மடக்கிட்டு அழகாக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சுன்னா இங்கே தான் தைக்க போகிறாங்க. இப்போ வைக்க போகிறாங்க. இப்போ ஷோல்டரையும் கையும் ஏன்னா முண்டா அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் நான் வெட்டியிருப்பேன். முண்டா வந்து அரைஞ்சி வெட்டணும். வெட்டிட்டு தான் ஏற்றணும். முன்னாடியே பெருசாக வெட்டிடாதீங்க. பெருசாக வெட்டினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சட்டையில் எப்போவுமே பின்னாடி அவர் அரைஞ்சி வெட்டுற மாதிரி வைக்கணும். இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இங்கே பிடிச்சி பார்த்துருக்குங்க. இங்கே பாருங்கள் இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்சோன்னா இங்கே பாருங்கள் அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் வச்சுருப்பேன். முண்டை வந்து கரெக்டாக அரைஞ்சி வெட்டிட்டு தான் ஏற்றணும். அப்போ தான் வந்து சிறப்பாக இருக்கும். பிடிக்காமல் இருக்கும். நச்சுன்னு போய் சட்டை போய் உட்கார்றதுக்கு இப்படி தான் வெட்டணும். இப்படி ஷோல்டர் வச்சிட்டோம். ஷோல்டர் வச்ச பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி பிடிச்சி பார்த்துக்கணும். பிடிச்சி பார்த்துட்டு கரெக்டாக வந்து இது போய் இதில் உட்காரணும். இதில் உட்காந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ வெட்டு அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் வச்சுருப்பேன். இது மாதிரி தான் நீங்கள் இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் 32 வருஷமாக வாடிக்கையாளருக்கு தச்சு கொடுத்து பேரும் புகழுடன் இருக்கேன். பேரும் புகழுடன் என்னை வாடிக்கையாளர்கள் என்னை பூரா பெரிய உச்சத்தில் வச்சுருக்காங்க. அதனால் எல்லாருமே இந்த முறையில் நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
இப்போ கை வச்சு காட்டுற பாருங்க, கை வந்து அழகாக இப்படி வருங்க, கச்சுன்னு போது பாருங்க, இப்படி தான் போகும். இதில் இது மாதிரி யாராவது யூடியூப்பில் இப்படி காமிக்கிறாங்க, இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இதில் தச்சிருவாங்க. தச்சோன்னா அழகாக போய் சட்டை உட்காந்துக்கும். இது மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். இது மாதிரி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி தைத்தால் உங்கள் வாடிக்கையாளர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. 32 வருஷமாக என்னுடைய வாடிக்கையாளர் என்கிட்ட தான் இருக்காங்க. நான் நல்லா தைக்கிறேன் நல்லா தைக்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த வாடிக்கையாளர் என்னை விட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அதனால் எல்லாரும் இந்த முறையில் வெட்டினீங்கன்னா உங்கள் கடை எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கும், ஜொலிக்கும். உங்கள் கடை எப்போவுமே யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெட்டியாளராகவே இருக்க முடியும். வாருங்கள், வெட்டு முறையை கற்றுக்கொள்ளுங்கள். வெட்டு முறை இருக்கிற கடை வந்து யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. ஆனால் வெட்டு முறையை தெரிந்தவர்கள் யாருமே அவங்க நம்பர் அந்த ஊரில் வந்து நம்பர் ஒன்றா இருப்பாங்க. நம்பர் ஒன்றா இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வெட்டு முறை இருக்கும். அதனால் தைக்கி முறையை விட வெட்டு முறையே சிறந்த முறைன்னு சொல்லிட்டு வாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸுங்க. வாழ்க தேலகம் வளர்க்க சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது 36 பாடி ஜென்ஸ் செட்டு ஃபுல் ஹேண்டு செட்டு வெட்டும் பயிற்சியை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.